தமிழக அமைச்சரவையில் மாற்றம். அவன் திருடினான், பிறகு இவன் திருடுவான். அவன் சுரண்டினான், பிறகு இவன் சுரண்டுவான். அவன் எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்கினான், பிறகு இவன் கெடுத்து நாசமாக்குவான். பத்திரப்பதிவு துறை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான துறை உலகத்தில் கிடையாது. செந்தில் பாலாஜி ஒரு ஆள் போதும் இந்த தமிழ்நாட்டு மொத்தத்தையும் சுரண்டுவதற்கு. 50,000 கோடி வருமானம் வருகிறது, உண்மையிலே 1,00,000 கோடி வருகிறது. நான் சொல்கிறேன், எடப்பாடி சொன்னார் கலால் வரி கட்டாமல் டாஸ்மார்க்கு சரக்குகள் வருகின்றன என்று சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டு விட்டார். நாம் கூட இந்த வேலையை செய்யவில்லையே, இவன் அதைவிட ரொம்ப கூடுதலாக இந்த செந்தில் பாலாஜியை வைத்துக் கொண்டு செய்கிறார்களே என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு விட்டார். மணலிலே ஒரு விஏஓ, ஒரு கிராம அதிகாரி மணல் திருட்டு போகிறது என்று சொன்னதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே அவரை துரத்தி துரத்தி வெட்டுவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அவர் வந்து அவன் காசு கொடுக்காம அள்ள முடியாது மணலை. அவன் அள்ளி கொண்டு வருகின்ற போது இவன் புகார் செய்கிறான். அவனை அள்ள விட்டது யார்? எந்த முட்டாளும் இந்த நாட்டில் ஆட்சி செய்யறான். எந்த முட்டாளும் ஆட்சி செய்யறான். நாளைக்கு மோடிக்கு போதுமான எண்ணிக்கை பார்லிமெண்ட்ல வரவில்லை என்றால், அவர் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால், திமுக அந்த இடத்தை நிரப்பும், கண்டிப்பாக நிரப்பும். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் நிகழ்வுகள் பல குறித்து இன்னைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக நம்முடன் இணையும் விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா. வணக்கம் சார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம், புதிதாக ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியும் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், இதுவரையிலும் 30 பேர் எல்லாரும் சுரண்டி விட்டார்கள், எல்லாரும் நிர்வாகம் நடத்த தெரியவில்லை, ஆகவே அவனை போ சொல்லிவிட்டோம். யோகியன் ஒருத்தன் சிறந்த நிர்வாகம் நடத்துகின்றவனாகவும் யோகியனாகவும் இருக்கின்ற ஒருவனை புதிதாக போட்டிருக்கிறோம். இனி பாருங்கள் அந்த துறையை என்று சொல்ல உங்களால் முடியும் என்றால், இந்த மாற்றம் குறித்து நான் பேசுகிறேன். அவன் திருடினான், பிறகு இவன் திருடுவான். அவன் சுரண்டினான், பிறகு இவன் சுரண்டுவான். அவன் எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்கினான், பிறகு இவன் கெடுத்து நாசமாக்குவான். ஆவினை நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். இது நாசர் கெடுத்து விட்டு போனது போக மிச்சம் மற்றவன் வந்து கெடுப்பானே தவிர, இதை சிறப்பாக ஆக்குவான், சுரண்டாமல் செய்வான் என்பதற்காக ஒரு மனிதனை நீங்கள் புதிதாக வரவிடுவீர்களே ஆனால் இந்த மாற்றம் குறித்து பேசலாம். இப்போ நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, ஒரு ஆடியோ வந்தது. அவர் மாற்றம் பண்ணலாம், அவரோட மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கும் போது, சரி அவரை மட்டும் மாற்றாமல் சில துறைகளில் மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. ஏன் அவரை மட்டும் மாற்றாம, அவரை மாற்றினால் ஓகே, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பயந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வரலாம் இல்லையா? இப்ப அந்த குற்றச்சாட்டை வந்து திமுக ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி ஆகிவிடும் இல்லையா? அதனால இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அதிலேயே வைத்துக் கொள்ள வேண்டியதானே. நிதியமைச்சர் பதவி மட்டும் மாற்றம், அவர் திமுகவில இருந்து மாற்றம் கிடையாது. அண்ணாமலைக்காக அஞ்சியது ஆகாது என்று சொன்னால் அவரே வைத்துக்கொள். எல்லாம் இவர்களுடைய யோசனைகளும் இவர்களுடைய சிந்தனைகளும் இவர்களுடைய அரசியல் போக்குகளும் அசிங்கமானவை. சரி, வேற்கு சரி, சில அமைச்சர்கள் வந்து சிறப்பா செயல்படல அப்படிங்கறதுனால மாற்றம் கூட இருக்கலாம் இல்லைங்களா? எந்த அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்? திமுக துறையில் இழப்பில்லை. எந்த துறையில்? பத்திரப்பதிவு துறை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான துறை உலகத்தில் கிடையாது. அவ்வளவு மோசமான துறை. மதுவிலக்கு செந்தில் பாலாஜி ஒரு ஆள் போதும் இந்த தமிழ்நாட்டு மொத்தத்தையும் சுரண்டுவதற்கு. அவர் கையில் 2 சிறந்த துறை எதற்கு கொடுத்தார்கள்? அது சீமை பசு, கறக்கின்ற பசுவை கறக்க தெரிந்தவனிடம் தான் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் கொடுத்தார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? என்னமோ புதிதாக அமைச்சரவை மாறுகிறதா, நாடே மாறப்போகிறதா என்று கேட்கிறேன். ஊழல் இருக்கப் போகிறதா என்று கேட்கிறேன். திறம்பட ஆளுகிறவர்கள் இந்த நாற்காலியில் அமரப்போகிறார்களா என்று கேட்கிறேன். உங்களுக்கு மெல்லுவதற்கு ஒன்றும் இல்லை, ஆகவே மெல்லு. அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி நீங்கள் இப்போ பேசுனதுனால ஒரு கேள்வி. திமுக வந்து 2021 பிரச்சாரத்தின் போது கனிமொழி அவர்களே சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை குறைப்போம், மதுவிலக்கை அமல்படுத்துவோம். பட் இப்போ வந்து நாங்கள் மதுவிலக்கை விதவைகள் ஏன் கூடினார்கள், எப்படி குறைப்பார்கள்? மதுவினால்
மது கொள்கையினால் மதுவினால் வந்து விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மதுவை ஒழிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கூட்டத்தொடரில் கூட பட்ஜெட் அறிவிப்பின் போது கடந்த நிதியாண்டை காட்டிலும் இந்த நிதியாண்டில் இப்போ நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் 50,000 கோடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க்கு அப்படின்னு சொல்லி, கடந்த நிதியாண்டை காட்டிலும் இந்த நிதியாண்டில் 8,000 கோடிக்கு மேல் வந்து டாஸ்மார்க் வந்து வருமானம் செய்திருக்கிறது. இதை எப்படி, இதை தவிர உங்களுக்கு வருமானம் என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை மூடுங்கள், பாதி காரியம் நின்று டாஸ்மார்க்கை மூடினால் ஒழுங்காக கிளார்க்கு டிஸ்பேச் கிளார்க்கே சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். சரி, ஆனால் அந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு டாஸ்மார்க்னால எங்கள் ஆட்சி நடைபெறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆள் உண்மையை தவிர வேறு யாரும் எதுவும் பேச மாட்டார் என்பது உங்களுடைய கருத்தா என்று கேட்கிறேன். அவர் பேசுகிறார், அன்புமணி பார்லிமெண்ட்டில் போய் இந்த மதுவை மதுக்கடையை மூட வேண்டும், மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று பார்லிமெண்ட்டில் போய் பேச வேண்டும். இவர் பார்லிமெண்ட்டுக்கே போவதில்லை. ஏன் பார்லிமெண்ட்டில் போய் இவர் பேசுவதில்லை என்று கேட்கிறார். இது பார்லிமெண்ட்டிற்கு சட்டம் செய்கின்ற துறையா என்று கேட்கிறேன். மாநிலத்திற்கு தொடர்புடைய துறை இது. இதை போய் பார்லிமெண்ட்டில் பேசி என்ன செய்ய முடியும்? ஒரு நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரும்படி ஏன் பார்லிமெண்ட்டில் பேசவில்லை என்று சொல்கிறார். நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்றால் 37 மாநிலத்திலிருந்தான் பேச வேண்டுமே தவிர பாராளுமன்றத்தில் இது பேச முடியாது. அதுவே அந்த ஆளுக்கு தெரியாது. பார்லிமெண்ட்டுக்கே போவதில்லை அன்புமணி. அவர் அங்கே போய் பேச வேண்டியதானே. நாடு முழுவதுக்கும் நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வந்தால் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அதிகாரம் அவனுக்கு இருந்தால் நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் செவிலியில் அரைந்து ஏற்றுக்கொள்ள வைப்பான். உன்னுடைய கையிலே இருக்கிற அதிகாரத்தை உனக்கு பயன்படுத்த தெரியவில்லை. பார்லிமெண்ட்டில் போய் பேசி அவனுக்கு புதிய அதிகாரம் கொடுப்பதற்கு நீ முயல்கிறாய். நான் கேட்கிறேன், மது அவனுக்குள்ள அதிகாரம் இல்லை, அதே எதுக்கு அங்கு போய் பேச வேண்டும் என்கிறாய்? அடிப்படையே தெரியவில்லை. அது உன் கையிலே இருக்கிறது. மூட வேண்டும் என்றால் இங்கே மூடு. பீகார் மூடினானே 60,000 கோடியை இழந்தானே, அவன் எப்படி மூடினான்? இந்த மக்களுக்கு அதை விட கூடுதல் நன்மை உண்டு என்று நினைத்தான். 60,000 கோடி அரசுக்கு இழப்பு, ஆனால் மக்கள் அதை விட கூடுதலான நன்மை பெறுவார்கள் என்று நினைத்தான். குஜராத் இன்றைக்கும் மதுவிலக்கிலே தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், 2வது மாநிலம் துணிந்து பீகார் வறுமைப்பட்ட மாநிலம் மதுவை மூடிவிட்டது. வளமான மாநிலங்கள் மூடவில்லை. தமிழ்நாடு வளமான மாநிலம் என்று சொல்கிறார்கள், அது மூடவில்லை. ஆனால் வறுமைப்பட்ட பீகார் மூடிவிட்டது. ஏனென்றால் வறியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக. உனக்கு அடிப்படை நான் சொல்கிறேன், எவ்வளவு நீங்கள் திருடர்களாக இருந்தால் சொல்கிறேன், பணம், நான் மதுவிலக்கை முற்றிலுமாக ஆதரிக்கிறவன், மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவன். மனிதர்களை முட்டாளாக்குகின்ற, கிறுக்கர்களாக்குகின்ற, மனைவிக்கும் மாற்றாளுக்கும் வேறுபாடு தெரியாத நிலையை ஏற்படுத்துகின்ற மது கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதிலே கிஞ்சித்தும் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது, அது வேறு. ஆனால் முன்பு தென்னங்கள் இருந்தது, பணங்கள் இருந்தது, 20 ரூபாய்க்கு கொடுத்து விட்டு சார்ந்து விடுவான். வேறுபாடு எதுவும் இல்லை. மனைவிக்கும் மாற்றாளுக்கும் வேறுபாடு தெரியாது என்பது பணங்கள் குடித்தாலும் தெரியாது, சீமைச்சாராயம் குடித்தாலும் தெரியாது. ஆனால் பொருளாதார நிலையில் 20 ரூபாயோடு உன்னுடைய கதை முடிந்து விடும். பிறகு நாட்டு சாராயம் குடிக்கிறவன் 30 ரூபாயோடு முடிந்து விடுவான். நாட்டு சாராயத்திலும் தகுந்த சாராயங்கள் இருந்தன, அது குடலில் வந்து போகும் என்று. சீமை சாராயத்தில் எந்த ஒன்றும் வேகாது என்றும் இல்லை. பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் குடித்து விட்டு மட்டையாக படுத்தவன் இன்றைக்கு 290 ரூபாய் கொடுத்து, அவன் 250 ரூபாய் கொடுத்து அவன் டாஸ்மார்க்கை குடிக்க வேண்டியிருக்கிறது. 1 லிட்டர் 400 ரூபாய் விற்ற சீமை சாராயத்தை அரசு உற்பத்தி செய்கிற இன்றைக்கு 1000 ரூபாய். உனக்கு போட்டியே கிடையாது, மனாபலி. உனக்கு போட்டி இருந்தால் தானே உனக்கு கவலை வரும். குவார்ட்டர் 250 ரூபாய், முன்பு 1 லிட்டர் 400 ரூபாய், இன்றைக்கு 1000 ரூபாய். குவார்ட்டர் 250 ரூபாய். 20 ரூபாய்க்கு அவன் தென்னங்களில் குடிக்கக்கூடாது என்று ஏன் நீ மறித்தாய்? 40 ரூபாய்க்கு அவன் நாட்டு சாராயம் குடிக்கக்கூடாது என்று நீ ஏன் மறித்தாய்? பணங்களை விட இந்த சாராயம் ரொம்ப சிறந்ததா? 20 ரூபாய்க்கு அவனை குடிக்கக்கூடாது என்று சொல்லி மானாப்பலி ஆக்கி உனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், இது ஒன்று தான் கிடைக்கும். இங்கே தான் குடிக்கின்றவன், இங்கே தான் வந்து குடித்தாக வேண்டும், அரசுக்கு பணம் கொடுத்தாக வேண்டும், பாதி பணம் நான் ஒதுக்கிக் கொள்வேன். 50,000 கோடி வருமானம் வருகிறது, உண்மையிலே 1,00,000 கோடி வருகிறது. நான் சொல்கிறேன், எடப்பாடி சொன்னார் கலால் வரி கட்டாமல் டாஸ்மார்க்குக்கு சரக்குகள் வருகின்றன என்று சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டு விட்டார். நாம் கூட இந்த வேலையை செய்யவில்லையே, இவன் அதைவிட ரொம்ப கூடுதலாக இந்த செந்தில் பாலாஜியை வைத்துக்கொண்டு செய்கிறார்களே என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு விட்டார். முன்பெல்லாம் சரக்கு வரி கட்டி வரும், அதிலே இவர்கள் கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் கலால் வரியே கட்டாமல் உள்ளே வருகிறது சரக்கு, உள்ளே இவர்கள் மூலம் விற்கிறார்கள் என்று சொன்னால் வருமானம் அரசாங்கத்திற்கு வருகின்ற 50,000 கோடி போய்விட்டது.
ஆக பாதி வருமானம் ஆட்சியாளர்களுக்கு, பாதி வருமானம் அரசுக்கு என்று சொன்னால், அப்புறம் நீ டெம்பரரி வைத்தியாலயத்தை தான் வைத்துக்கொள்வாய், உன்னால் மருத்துவமனை போதிய அளவுக்கு கட்ட முடியாது, நீ வைத்தியத்தை மக்களுக்கு இலவசமாக வழங்க முடியாது, ஒரு பகுதிக்கு தான் வழங்குவாய், 10-20% பேருக்கு தான் வழங்குவாய், மீதிக்கெல்லாம் வழங்க முடியாது, சிறந்த கல்வியை நீ வழங்க முடியும், எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் டெம்பரரி வாத்தியார், டெம்பரரி டிரைவர், டெம்பரரி கண்டக்டர், இவர்களை வைத்து கொண்டு தான் எல்லாம் சுரண்டுகிறீர்கள். நீங்கள் மணல் எவ்வளோ பெரிய சுரண்டல், மணலில் 40,000 கோடி ரூபாய்க்கு மணல் 4 யூனிட் விற்கிறது என்று சொன்னால் 8,000 கோடி தான், 8,000 ரூபாய் தான் மணல் அரசுக்கு வருகிறது, 40,000 ரூபாய்க்கு வெளியே விற்கிறது, 4-3 மடங்கு இவர்களுக்கு, 1 மடங்கு அரசுக்கு, அரசு சொத்து அது. அதனாலே தான் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முனைகிறார்கள். ஆமாம், இது சாதாரணம் இல்லை. மணலிலே ஒரு விஏஓ, ஒரு கிராம அதிகாரி மணல் திருட்டு போகிறது என்று சொன்னதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், எப்படி அவன் அரசு தன்னுடைய கடமையை செய்வது இயல்பானது என்று சொன்னால் அவனை கொலை செய்ய மாட்டார்கள். ஏண்டா, அரசுக்கு எல்லாருக்கும், அதிகாரிகளுக்கு, நாங்கள் மேலே உள்ள மந்திரிகளுக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்து விட்டு மணலை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் விற்க போனால், நீ இதற்கு புகார் செய்தால் அப்புறம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த பணமெல்லாம் என்ன ஆகிறது என்று வெட்டுகிறான். ஏற்கனவே அவரை துரத்தி துரத்தி வெட்டுவதற்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அவர் வந்து அவன் காசு கொடுக்காமல் அள்ள முடியாது மணலை, அவன் அள்ளி கொண்டு வருகின்ற போது இவன் புகார் செய்கிறான். அவனை அள்ள விட்டது யார்? பெரிய கான்ட்ராக்டர், அவன் அரசுக்கு கொடுக்குறான். அவன் சின்ன கான்ட்ராக்டர், மாட்டு வண்டிக்காரனுக்கு, மாட்டு வண்டிக்காரன் எல்லார்ட்டையும் கொடுத்து விட்டு 10 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போது இவன் மரிக்கிறான். உடனே இவன் ஆத்திரப்பட்டு, இவனுடைய அறிவு அவ்வளவுதான், என்ன இவன் தப்பான தொழில் செய்கிறான், ஆகவே அவனை போய் வெட்டுகிறான். நான் சொல்கிறேன், எவ்வளவு தூரம் அரசு இந்த ஊழலை பெரிய அளவுக்கு செய்தால் ஒரு விஏஓ அதற்கு கொலையாகின்ற நிலை ஏற்படும். அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறீர்களே, 1 கோடி ரூபாய் அந்த உயிருக்கு, அது உன்னுடைய ஊழலை மறைப்பதற்கு, நீ செய்த தவறுகளை மறைப்பதற்கு, நீதான் மணல் சுரண்டலின் தலையாய ஆள். அந்த விஏஓ யார் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாட்டு வண்டிக்காரன் மீது கொடுக்கக்கூடாது. இந்த பழைய காலத்தில் கோவையில் ஆர்மோசாமி மாதிரியான ஆட்கள் இருந்தார்கள், அதே மாதிரி தலைமை கான்ட்ராக்டர்களின் மீது கொடுக்க வேண்டும், தலைமை கான்ட்ராக்டர் மந்திரியின் மீது கொடுக்க வேண்டும், மந்திரி முதலமைச்சரின் மீது கொடுக்க வேண்டும். இவ்வளவு கேவலமாக நடக்கிறது, 100 ஆண்டு பேசும் ஈராண்டு ஆட்சி இது. விஏஓ கொலை பற்றி இப்போ பேசியிருந்தோம். விஏஓக்கள் சங்கம் அவங்க வந்து இணைந்து நேர்மையாக செயல்படக்கூடிய விஏஓக்களுக்கு இங்கே உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, எங்களுக்கு பயிற்சி கொடுத்து கை துப்பாக்கி வழங்க வேண்டும்னு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. எங்கள் ஊழல் அரசு பின்புலமாக இருந்து நடைபெறுகின்ற ஊழலில் துப்பாக்கியை வைத்து இவன் என்ன செய்து விடுவான்? ஏன் அந்த விஏஓ வெட்டப்பட்டான்? அவன் நிலவரி வசூலித்ததற்காக அல்ல, அவன் சாதாரணமாக ஒரு கிராம அதிகாரியாக செயல்பட்டதற்காக அல்ல, மணலை அவன் பிடிக்க முயன்றான். அந்த மணல் திருட்டினுடைய உச்சம் அரசாட்சியினுடைய தலைமையிலிருந்து வருகிறது. ஆகவே இவ்வளவு பேரும் இதற்கு பின்புலம் அரசு, அவனை வெட்டுகிறான். அவன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அவன் போய் வெட்டுகிறான். சின்ன பங்குக்குரியவன் ஆத்திரப்பட்டு வெட்டுகிறான். இதையெல்லாம் விட்டு விட்டு சும்மா இப்போ கை துப்பாக்கியை வாங்கி எல்லாரையும் சுட்டுவிடுவாய் நீ? இந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சிக்கு மாற்றாக தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் செயல்படும் எதிர்பார்க்கலாமா? எந்த கட்சி கூடயும் நான் ஒருத்தன் கத்துறனே, என்னமோ எங்கள் அப்பா பிடிச்ச சொத்தை இவங்க அள்ளிக்கின்றது மாதிரி கத்துறனே, அதான் அதனுடைய பலன். என்னை மாதிரி பல பேர் உண்மையிலே நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக எல்லா மாவட்டங்களிலிருந்தும் ஆட்கள் சேர்கிறார்கள், எல்லா சமூகத்திலிருந்தும் சேர்கிறார்கள். எனக்கு முஸ்லீம்கள் சேர்கிற வேகத்தை பார்த்தா இன்னொரு முஸ்லீம் லீக் ஆகிவிடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு சேர்கிறார்கள். என்ன காரணம் என்றால், உண்மையிலேயே பொது வாழ்க்கை குறித்து ஒரு மனக்கசப்பு இருக்கிறவர்களுக்கு என்னுடைய கட்சி ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஆகவே இதில் சேர்கிறார்கள், தொலைபேசியில் சொல்கிறார்கள், படிவங்கள் அனுப்புகிறோம், கொள்கை புத்தகங்கள் அனுப்புகிறோம். சேர்ந்த மணியமாக ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கொண்டே இருக்கார். 2-3 மாதம் நாங்கள் ஊர் சேர்த்து விட்டு பிறகு கட்சிக்கு நிர்வாகிகளை எல்லாம் நாங்கள் நியமித்து அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்காக அடுத்த மாதத்திலிருந்து நாங்கள் தொடங்குவதற்காக இருக்கிறோம். பணம் இல்லை, ஒருவேளை பணமே இல்லை என்றாலும் கூட ஒரு ஜீப்பில் ஏறி நின்று கொண்டாவது பேசுவோம். மேடை போடுவதற்கு பணம் இல்லை, நாற்காலி போடுவதற்கு பணம் இல்லை, ஏனென்றால் தையல் மிஷின் கொடுத்து தான் கூட்டத்திற்கு ஆள் கூட்ட வேண்டிய கட்டம் இருக்கிறது. உண்மையான மக்கள் வருவார்கள், உண்மையான மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம்,
கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். ஆனால் இந்த கருத்து விதைக்கப்படாமல் நாடே ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொல்லாமல் இந்த நச்சுக்கு முறிவு தேடுவதற்கு நாங்கள் முயல்கிறோம். முழுவதுமாக ஒரே நாளில் மாற்றிவிடுவோம் என்று நாங்கள் கருதவில்லை. ஆனால் இந்த கருத்து மக்கள் மனம் சோர்ந்து களைத்து போகின்ற போது மாற்றாக நாங்கள் வருவதற்கு சில ஆண்டுகள் ஆகும் என்றாலும் கூட ஒரு நாளைக்கு இது வருமானால் அது நல்ல விளைவை இந்த நாட்டில் ஏற்படுத்த முடியும். நாங்கள் முகத்தை மாற்றுவதற்காக புதிய அமைப்பு தோற்றுவித்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றுவதற்கு ஸ்டாலின் ஒரு ஊருக்கு போகிறார், பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு 50 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார். 50 லட்சம் ஓபிஎஸ் ஒரு மாநாடு நடத்தினார், அதே பணத்தை என்னிடம் கொடுக்கும், அதே திருச்சியில் அதே அளவு கூட்டத்தை நான் கூட்டுகிறேன். அது பணத்துக்காக கொடுக்குற கூட்டம் தானே, உண்மையான கூட்டம் இல்லையே. ஏற்றி கொண்டு வர வேண்டியதானே. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து, ஒரு குவார்ட்டர் கொடுத்து, ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுத்து, பேருந்தில் ஏறி என்றால் என்ன வேலை என்று கேட்பான். கூட்டத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து விட்டு வீட்டுக்கு போவதற்கு அடே நல்ல சம்பளமாக இருக்கிறது என்று சொல்லி வருகிறான். இப்படி மக்களை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஆகவே கூட்டம் என்பது யாரும் திரட்டுவான், ஸ்டாலின் திரட்டுகிறார், எடப்பாடி திரட்டுகிறார், ஓபிஎஸ் திரட்டுகிறார், எல்லாரும் பணம் வைத்திருக்கிறவனெல்லாம் கூட்டம் காட்ட முடியும். என்னை தெளிவு என்று கூட்டம் காட்ட சொன்னால் என்னோடு சேர்ந்தவர்கள் தான் அதிலே வந்து நிற்பார். சும்மா பணத்தை சுரண்டுவதற்கும் ஆட்சியை 10 பேரை கட்டி மேய்ப்பதற்கும் என்ன பெரிய ஆற்றல் வேண்டும் என்று கேட்கிறேன். எல்லாம் அதிகாரியை வெள்ளைக்காரன் உண்டாக்கி வைத்து விட்டு போயிருக்கிறான். எந்த முட்டாளும் இந்த நாட்டில் ஆட்சி செய்யலாம், எந்த முட்டாளும் ஆட்சி செய்யலாம். சும்மா இந்த தமிழ் புலவர்களை வைத்து கொண்டு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து 100 ஆண்டு பேசும் ஈராண்டு ஆட்சி என்று எழுதுவதற்கு காசு கொடுத்து எழுதி வாங்கி வைத்து கொண்டு பேசுகிறீர்களே தவிர உண்மையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? வேஸ்ட். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூட்டம் மாநாடு தொடர்பான ஏதாவது? ஆமாம், நாங்கள் இப்போ அடுத்த மாதம் ஒவ்வொரு ஊராக போய் பொதுக்கூட்டங்கள் நடத்துது என்று முடிவு செய்திருக்கோம். எங்கெல்லாம் அதிக உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கூட்டம் நடத்துவது. இஸ்லாமியர்கள் அதிகம் வந்து இணையறதுக்கு விரும்புகிறாங்கன்னு நீங்கள் ஒரு? இல்லை இல்லை, வியப்பாக இருக்க இன்னொரு முஸ்லீமிக்காகவும் இங்கின்ற அளவிற்கு அவர்கள் விருப்பமாக வருகிறார்கள். அதற்கு காரணம் நான் சொல்கிறேன், பிஜேபியை புதாகரமாக காட்டி சிறுபான்மை மக்களின் வாக்குகளை, கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் முஸ்லீம்களின் வாக்குகளையும் பெறுவதில் ஆர்வம் காட்டுகிற திமுக என்றாவது ஒரு நாள், நான் ஒன்று ரொம்ப சொன்னேன், வாஜ்பாயோடு சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். அன்றைக்கு தி ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டி என்று கருணாநிதி சொன்னார். நாளைக்கு மோடிக்கு போதுமான எண்ணிக்கை பார்லிமெண்ட்டில் வரவில்லை என்றால், அவர் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் திமுக அந்த இடத்தை நிரப்பும், கண்டிப்பாக நிரப்பும். அதற்கு ஸ்டாலின் சொல்லுவார், கலைஞர் ஏற்கனவே சொல்லிவிட்டு போயிருக்கிறார், மோடி இஸ் த ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டி என்று அதற்கு விளக்கம் சொல்லுவார். ஆகவே மோடியினுடைய தேவையின்மை தான் திமுகவின் கற்பே தவிர, நான் சொல்வது புரிகிறதா? மோடியினுடைய தேவையின்மை, அவருக்கே போதுமான மெஜாரிட்டி இருக்கிறது, ஆகவே அவர்களை தேட வேண்டிய தேவையில்லை. அவருக்கு போதுமான மெஜாரிட்டி இல்லை என்றால் முதலிலே கற்பு கலைகிறவர்கள் திமுகவினரெல்லாம் அங்கே போய் சேர்ந்து விடுவார்கள். அப்புறம் இவர்களுக்கு ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களெல்லாம் ரோட்டில் நிற்பார்கள். இந்த அளவுக்கு ஒரு கொள்கையற்ற அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். பெரிய சிறுபான்மை மக்களுக்காக மோடி எதிர்ப்பு என்று பெரிதாக காட்டிக்கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் வாஜ்பாய் என்ன மோடிக்கு முன்னோடி தானே அவர். அந்த காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் வேறு கொள்கையாக இருந்தது ஆர்எஸ்எஸ்க்கு, அதெல்லாம் கிடையாது. ஆகவே இதெல்லாம் தெரிந்தே நடக்கிறது. நாம் பேசினால் உடனே நம்மை திட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர அதற்கு நியாயமான பதில் சொல்வதற்கு அவர்களால் முடியாது. நன்றி சார், உங்கள் கட்சி பணி சிறக்க வாழ்த்துக்கள்.